அண்ணன் தம்பி என்பது வேறு, கொள்கைன்னு வந்துட்டா பகை பகைதான் என்று மீண்டும் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நாடக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். சில வாரங்களுக்கு முன்பு விஜயின் கொள்கை 1000 இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவர் என் தம்பி, என்னை எதிர்த்தே வேலை செய்தாலும் நான் அவரை ஆதரிப்பேன் என்று பேசியவர்தான் நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆனால் விஜய் எப்போது தன் கட்சிக் கொள்கையை அறிவித்தாரோ அதன் பிறகு தொடர்ந்து பல மேடைகளில் விஜயை கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் சீமான். செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்று பேசிய சீமான், திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, விஜய் விளக்குவாரா, விஷமும் விஷத்தை முறிக்கும் மருந்தும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும், வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும், கொலைகாரங்கூட ஒருவனைத்தான் கொல்வான், குடித்தால் பல பேர் தாலி அறுபடும் என மதுக்கடைகளை மூடச் சொல்வது தமிழ் தேசியம். சமூக நீதியை பேசுகிறார் தம்பி விஜய், அதை திமுகவும்தான் பேசுகிறது, ஆனால் அதை பின்பற்றவில்லை, பாஜக மதவாதம் என்பது போல அவர் கருத்து தெரிவித்துள்ளார். எனில் காங்கிரஸ் என்ன மிதவாதமா, ஊழல் குற்றச்சாட்டுகள் உடைய அதிமுக ஆட்சியை ஏன் விஜய் விமர்சிக்கவில்லை, காங்கிரஸும் அதிமுகவும் உங்களுக்கு எதிரி இல்லையா, அண்ணன் என்ன தம்பி என்ன, இரத்த உறவை லட்சிய உறவுதான் மேலானது, குடும்ப உறவை விட கொள்கை உறவுதான் மேலானது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தவேகவின் முதல் மாநாட்டிற்கு அதிகம் பேர் வந்தது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு சீமான், கூட்டம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும், நயன்தாராவுக்கு கூட 400,000 பேர் கூடினார்கள், அரசியலில் விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா விஜய்க்கு கூடியது என்றார். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும், இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.